Hi friends, welcome back to my channel. இப்ப நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம் பார்க்கலாம். பெப்பர் chicken தாங்க செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மிளகு வந்து நல்லா பொடி பண்ணி இடிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான chicken பாருங்க நல்லா கழுவி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிருக்கேன். கடாய் சூடாகட்டும், நம்ம எண்ணெய் ஊத்தலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. இப்போ தாளிக்க பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா வெடிக்குது பாருங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் நிறையா போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் சிக்கனுக்கு. வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதங்கிட்டிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட காரம் தேவைன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகும் வந்து இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிடாதவங்க கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் போட்டுங்க. வெயிட் பண்ணாத வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க இஞ்சி பூண்டோட. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அலசி அதை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா கலக்கணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்க, நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த சிக்கன் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகை வந்து கொட்டிக்கலாங்க. இதுதான் காரம். மிளகோட பச்சை வாசனை போட்டுங்க, அதனால் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த பெப்பரோட ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம், கொஞ்சம் வெந்தால் போதுங்க. நம்ம வந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நம்ம தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நான் விளக்கமாக சொல்கிறேன். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இதை ஈஸியாக. இதுக்கு அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக தேவையில்லை. வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுந்தால் போதுங்க. பெப்பர் சிக்கன் நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. கொஞ்சம் நம்ம மூடி போடலாங்க, அப்போ தான் கொஞ்சம் வேகும். சிக்கன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டுங்க, நம்ம மூடி போட்டுக்கலாம்.
வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. இந்த ஸ்டீல நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம். போட்டு இறக்க வேண்டியதான். வேண்டிதான் ட்ரை ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.